हेलो फ्रेंड्स, वेलकम टू तेनस किचन। इनकी नाम पुलिप्पु कारचारमान मीन कोलंबु एप्पडी पन्रदुन्नु पाकलाम। मीन कोलंबु पन्रदुक्कु 1 केजी रोहु मीन एडुत्तिरुक्केन। मीन नल्ला वाश पन्नी एडुत्तुक्कलाम। मीन कोलंबु पन्रदुक्कु 1 कप சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கேன். 2 தக்காளி, தக்காளியை இந்த மாதிரி chop பண்ணி எடுத்துக்குங்க. 10 பல் பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கேன். 2 எலுமிச்சபழம் சேத்தோனா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கேன். அத தண்ணியில கரைச்சி எடுத்துக்கேன். மீன் குழம்பு பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அகலமான பாத்திரமா பார்த்து எடுத்துக்குங்க. கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை நாம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட பூண்டையும் சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எந்த எண்ணெயில வேணாலும் நம்ம குழம்பு செஞ்சிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததக்கு அப்புறம் நாம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். நாங்க ரெகுலரா இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்வோம். இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணோனா தான் குழம்போட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தக்காளி நல்ல குழஞ்சி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்ல வெந்ததக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்து கொதிக்க வைக்கலாம். புளி தண்ணி நம்மளோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் chili powder, காரத்தை உங்களோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் இதல 2 டேபிள்ஸ்பூன் chili powder சேர்த்திருக்கேன். நான் எடுத்துக்கிற 1 கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு நம்ம காரம் புளி தண்ணி சேர்த்தோனா தான் மீன் குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். புளி தண்ணி கொதிச்சி வேகட்டும். இந்த அளவுக்கு திக் ஆகற வரைக்கும் புளி தண்ணியை நாம வேக வெச்சி எடுத்துக்கலாம். நீங்களே பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். அப்பதான் மீன் குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறம் நாம எடுத்து வச்சிருக்கிற மீன் துண்டுகளை இதல சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலேயே மீன் வெந்துரும். நாம சேர்த்த பீஸ் எல்லாம் குழம்புல நல்லா mix ஆயிரணும். மீன் துண்டுகள் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெந்தா போதும். புளி தண்ணியில நாம 2 நிமிஷம் வேக வெச்சி எடுத்துக்கலாம். கடாய அப்பப்போ இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்குங்க. பாத்து ஹேண்டில் பண்ணுங்க, இல்லனா மீன் பீஸ் எல்லாம் உடைஞ்சிரும். மீன் வெந்ததுனா நமக்கு லைட்டா பல்ஜ் ஆன மாதிரி இருக்கும். வேகமோதே நமக்கு தெரியும். அப்பப்போ மீன் துண்டுகளை திருப்பி போட்டு வேக வெச்சுக்கலாம். மீன் வெந்ததுனா நீங்களே பாருங்க இந்த மாதிரி பல்ஜ் ஆயிடும். மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு 5 நிமிஷத்துல குழம்பு ரெடி ஆயிடும். நிறையா நேரம் நாம வேக வெச்சோனா மீன் நல்லா வெந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு பல்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. கடாய தனியா எடுத்து வச்சிருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்துரும். நம்மளுடைய ஸ்பைசியான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. சுட சுட சாப்பாடோட மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க.
காரச்சாரமான மீன் குழம்போட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேனூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள்.